படம் அந்த அளவுக்கு எஃபெக்டே இல்லை ப்ரோ. ஏலியன் கட்டுறாங்க பொம்மை மாதிரி இருக்கு ப்ரோ. அது அந்த அளவுக்கு எதுவும் இல்ல, க்ரௌட் கூட அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. அப்புறம் கொஞ்சம் ஆர்யா கொஞ்சம் மாசம் சும்மா கிடையாது போடாதுல அண்ணா. நல்லா வேலை போடுறேன். ஆர்ஆர்ஆர் இன்டர்மிஷன் சீன் மாதிரி தான் இருந்தது, அப்படியே தெரிஞ்சது சிஜி ஒர்க். படம் வந்து கிட்ஸுக்கு பார்க்கலாம், பெரியவங்க பார்க்குற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஹீரோயின் இல்லையா, ஹீரோயின் சார் நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. பட் ஆனால் நாங்கள் எதிர்பார கண்டிப்பாக வரல. இதில் கார்ட்டூன் பார்க்குற மாதிரி இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே. என்னது என்னடா அது கார்ட்டூன் மாதிரி எனக்கு படமே ஒன்றுமே இல்லைண்ணா. ஹாலிவுட் டேஞ்சர் எடுக்கலாம்னு பிளான் பண்ணி ரொம்ப மொக்கையாக தான் எடுத்துருக்காங்க. இந்த வாரம் ஷோ டைமில் வந்து கேப்டன் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது, என்ன சொல்கிறாங்கன்னு வாங்க போய் கேட்டுடலாம். ஆர்மியை பற்றி எடுத்திருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் ஆர்யா கொஞ்சம் மாசம் சும்மா கிடையாது போடாதுண்ணா. நல்லா வேலை போடாதுண்ணா. ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே என்னது என்னடா அது கார்ட்டூன் மாதிரி எனக்கு படமே ஒன்றுமே இல்லைண்ணா. நல்லா இல்லைங்க சுத்தமாக எல்லாமே இல்லைண்ணா. அது என்ன கதைண்ணா, அது நல்லா இருக்கு பட் கடைசியில் அந்த எண்டு சரியில்லை. எப்படி முடிக்கிறது எதிர்பார்க்க முடியாது. பட் ஆக்சன்ஸ்லாம் நல்லா இருக்கு. எப்படி ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? ஆர் ஹீரோயின் ஹீரோயினா இல்லையா, ஹீரோயின் சுமாராக தான் ப்ரோ இருக்கு. ஏன் சுமாராக இருக்கீங்கிறீங்க, என்னாச்சு? படம் அந்த அளவுக்கு எஃபெக்டே இல்லை ப்ரோ. ஏலியன் கட்டுறாங்க பொம்மை மாதிரி இருக்கு ப்ரோ. அது வேற என்ன மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு படத்துல? எதுக்காண்டி இந்த படம் பார்க்கலாம்? ஆர்யா காண்டி வேணா பார்க்கலாம் ப்ரோ. அந்த ஏலியன்லாம் நமக்கு வேணா வேஸ்ட் ப்ரோ. ஏலியன் சீக்வன்ஸ் அப்படிலாம் இல்லை. ஆர்யா காண்டி வேணா பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு, புதுசாக பண்ணியிருக்காரு இந்த தடவை. புதுசாக பண்ணியிருக்கனால பார்க்கலாம். ஓகே, விஎஃப்எக்ஸ்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? கார்ட்டூன் மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு, பார்க்க எப்படி இருக்கு பார்க்கும்போது? கார்ட்டூன் மாதிரி தான், மிருகம் வந்து கார்ட்டூன் மாதிரி இருக்கு. மற்றபடி அனிமேஷன்லாம் நல்லா இருக்கா பார்க்க? 3D காசு போட்டோன்னா நல்லா இருக்கும். 3D-ஆ இல்லை இல்லை, 3D இல்லை போட்டிருந்தா நல்லா இருக்கும். மாசா கட்டிருப்போம்னு பார்த்தா லாஸ்ட்ல ஆக்டோபஸ் கட்டி முடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் என்ன டியூரேஷனே கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ, லாஸ்ட்ல நம்ம சொல்லிருப்பாங்க. இந்த படத்துல நான் ஆக்ட் பண்ணிருக்கேன், ஜூனியர் ஆர்டிஸ்ட் தானா. ஓகே ஓகே, நல்லா இருக்கு எடுத்துருக்காரு. ஓவராலா எப்படி இருக்கு, ஏனா அனிமேஷன் விஎஃப்எக்ஸ் எல்லாமே புடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. பட் நான் எதிர்பார்த்தது வரல படத்துல, ஏனா டியூரேஷனும் கம்மியா இருக்குல படத்துல. நான் எதிர்பார்த்த சீன் முக்கவாசி சீனை கட் பண்ணியாச்சு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. பட் நாங்க எதிர்பார்த்து நாங்க வர்க் பண்ண டீம் அந்த மாதிரி இல்ல. நிறைய சீன் கட் ஆயிருச்சு, எதனாலும் தெரியல. யூவி போகும்போது வந்து கட் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் படம் நல்லா இருக்கு. இது செகண்ட் பார்ட் எடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். இல்ல நாங்க இந்த படம் எடுக்கும் போதே சரி நல்லா இருந்துச்சு எடுக்கும் போது. பட் இது கொஞ்சம் ஏலியன் டைப்ல சாரை பத்தி உங்களுக்கு தெரியும், சார் நல்லா பெஸ்டா கொடுத்துருக்காரு. பட் ஆனா நாங்க எதிர்பார்த்த கண்டிப்பா வரல. இதுல என்ன ஸ்லாக்னு தெரியல. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. க்ரௌட் கூட அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ, ரொம்பலாம் இல்லை. ஜஸ்ட் அது ஹாலிவுட் டேஞ்சர் எடுக்கலாம்னு பிளான் பண்ணி ரொம்ப மொக்கையாக தான் எடுத்திருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஒரு பைப்பு நல்லா இருந்துச்சு, படம் பார்க்கும்போது அது இருக்காது. எதிர்பார்த்து வந்து ஃபுல்ஃபில்லாக ரொம்ப ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. ஒரு மாதிரி எப்படியோ கார்ட்டூன் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அனிமேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, விஎஃப்எக்ஸ் அனிமேஷன்ஸ் அது ஏதோ ஓரளவுக்கு இருக்குது ப்ரோ. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போகும்போது நம்ம இதுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். உங்களுக்கு பர்சனலாக எனக்கு புதிய முயற்சி, அதுக்காக தான் ஃபஸ்ட்டு காலேஜ் காலகாசி படமாக்க வந்தேன் நான். பாக்கிபடி படம் வந்து கிட்ஸுக்கு பார்க்கலாம், பெரியவங்க பார்க்குற அளவுக்கு ஒர்த்து கிடையாது எதிர்பார்க்குற அளவுக்கு. ஆர்யாவும் எப்பயும் போல பண்ணியிருக்காப்புல, புதுசாக அது பண்ணல. ஆர்யாவும் வேற ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி அனிமேஷன்லாம் சுத்த மொக்கை தான், பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. சிஜி ஒர்க் மட்டும் தான் சரியில்லை, மற்றபடி அதான் சிஜி வந்து கார்ட்டூன் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி ஆர்ஆர்ஆர் இன்டர்மிஷன் சீன் மாரி தான் இருந்தது, அப்படியே தெரிஞ்சுது சிஜி ஒர்க். மற்றபடி படம் ஸ்டோரிலாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் கோலிவுட்ல இது டிஃப்ரெண்ட் அட்டெம்ட்டாக இருக்கா படம். ஆமாம் ப்ரோ, சிஜியை தவிர மற்றபடி ஸ்டோரி லைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்கும். டிஸ்டன்ஸ் சென்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ ஆர்யா வந்து கேப்டன் அடிச்சிருக்காரு இல்லையா, அந்த ஒர்க் அவுட் அதெல்லாம் எல்லாமே எப்படி இருக்கு? எல்லாமே பக்காவாக தான் ப்ரோ இருக்கு. அந்த சிஜி ஒர்க் மட்டும்தான் சரியில்லை, மற்றபடி கிளைமேக்ஸ் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். திடீர்னு பயங்கராரு, திடீர்னு முழிக்கிறாரு, அது கொஞ்சம் பரவாயில்ல.
மற்றபடி படம் ஓரளவு ஓகே. இந்த வாரம் ஷோ டைமில் கேப்டன் அப்படிங்கிற படத்தை பற்றி ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் வேறு என்ன படம் ரிலீஸ் ஆகுது அது என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். டில் திஸ் பை ஃப்ரம் திருச்சி விக்னேஷ் மற்றும் ராஜுகுட்டி. அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபேஸ்புக்லேயுமே ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.